வணக்கம் நண்பர்களே, உணவூட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சுமார் ஒரு வருட காலமாக நம்ம தோட்டத்தில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு விவசாய பணியும் நம்ம வந்து தொடர்ந்து செய்யலைங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சில பல பர்சனல் வேலையின் காரணமாக நம்மளால வந்து தொடர்ந்து இந்த விவசாய பணிகளை ஈடுபட முடியலைங்க. அதனால திரும்பவும் நம்ம வந்து முதல்லேருந்து நம்ம வந்து பணிகளை ஸ்டார்ட் பண்ணுவோம்ட்டு இப்போ பாத்திகளை வந்து அமைக்க தொடங்கியிருக்கோம். மூணு பாத்தி அமைச்சிருக்கோம். ஒரு பாத்தியில் பார்த்திங்கன்னா வெண்டை மற்றும் கொத்தவரை அது வந்து விதைச்சிருக்கோம். வெண்டைன்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எப்பயுமே யானை தந்த வெண்டை தாங்க. அந்த யானை தந்த வெண்டையை எப்படி விதை திரும்பவும் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில் அந்த வெண்டை செடி வந்து வளர்ந்துருச்சு, அதுலேருந்து நம்ம விதை எடுத்து திரும்பவும் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோங்க. இந்த வெண்டையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த யானை தந்தை வந்து ஒரு சிறப்பான ரகம்னே சொல்லாங்க. நான் தோட்டத்தில் அங்கங்கே பார்க்குறேன், அங்கங்கே முளைச்சி கிடக்குது, அதுலேருந்து நம்ம விதை எடுத்து போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தம்பட்டை வர செடிங்க. இதே லொக்கேஷனில் தான் நம்ம வந்து முதல் தம்பட்டை வர செடியை நம்ம வந்து நடவு செய்தோம். அது வந்து காஞ்சி அது வந்து அந்த செடியை அகற்றிட்டோம். இருந்தாலும் அதே இடத்துல இன்னொரு செடி ரெண்டு செடி வந்து முளைக்குதுங்க. அது எப்படின்னே தெரில. இது வந்து நம்ம வந்து சரியாக பராமரிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த தம்பட்டை வர செடியை மட்டும் அதுவும் இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அடுத்ததான் நம்ம தோட்டத்தில் இருக்க இந்த கொய்யா செடிகளை பார்க்கலாங்க. கொய்யா காய் பார்த்திங்கன்னா நிறைய வந்து காய்ச்சல் தொங்கிட்டு இருக்குங்க நம்ம தோட்டத்தில். இது வந்து எப்பயுமே நம்ம தோட்டத்தில் எப்பயுமே இருக்குதுங்க இந்த கொய்யாலாம். அடுத்ததான் இந்த பப்பாளி செடிக்கு வருவாங்க. இந்த ரோலில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு அஞ்சாறு செடி வந்து பப்பாளி செடி வந்து நம்ம வந்து நடவு செஞ்சிருந்தோம். எல்லாமே நல்ல ஒரு கனிகளை கொடுத்துருந்துச்சு. இந்த புயல் மழையில் நிறைய மரங்கள் சாஞ்சிச்சு. இது ஒரு மரம் மட்டும்தான் நல்லா தாங்கி நிற்குதுங்க. இது வரைக்கும் நமக்கு கனிகளும் கொடுத்துட்ருக்கு. அதே போல் காலையில் எழுந்து நம்ம தோட்டத்துக்கு வந்தாலே ஒரு கீச் கீச்சின் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அது என்னடான்னு போய் பார்த்தாக்கா இந்த கிளிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொயக்காய் வந்து கொத்தி தின்னுட்டுருக்கு. அப்படியே நம்ம வந்தோடனே அதே சிக் சிக் பறந்து ஓடிடணும். அப்படியே அந்த ஃபீல் வந்து செம்மையாக இருக்கும். காலையில் அந்த சவுண்டு அந்த சத்தத்தெலாம் கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து விவசாய பணிகளை தொடர்ந்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம மண்ணுக்கு எந்தெந்த மாதிரி காய்கறிகள், அதே போல் நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு அடுப்பு வந்து செட் பண்ணலான்னு இருக்குங்க. நம்ம தோட்டத்தில் விளையிறது நம்மளே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன அடுப்பு, அது இயற்கை முறையில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து மைண்டில் வந்து விஷுவலாக ஓடிட்டுருக்கு. அது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஒரு சின்ன அட்டு போட்டு. இப்போ நம்ம தோட்டம் பார்த்திங்கனாக்கா வெறும் 20 சென்ட் அளவு தாங்க இருக்குது. வருங்காலங்களில் நம்ம வந்து எங்கேயோ ஒரு விவசாய நிலத்தை வாங்கி ஒரு ஏக்கர் நிலமும் வாங்கி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலான்ட்டு என்னுடைய நோக்கமாக இருக்குங்க. அதுக்கான பயணங்கள் தான் இப்போத்துலேருந்து தொடர்ந்து முயற்சிக்க போகிறோம். அதே போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருந்தால் கண்டிப்பாக அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இப்போது ரீசெண்டாக நான் அதை உணர்ந்திருக்கேன். அதனால தான் மீண்டும் இந்த விவசாய பணிகளில் இறங்கியிருக்கேன். இதில் தொடர்ந்து ஈடுபட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம நினச்சதை நம்ம வந்து அடைவோம். நன்றி, வணக்கம்.